ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நன்றி சமையல். இன்றைக்கி நாம் மிகவும் சுவையான குட்டீஸ் பெரியவங்களுக்கு பிடிச்ச இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா இரும்பு வானலி இருக்குது, அதில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். மிதமான சூட்டிலே வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக நல்லா வறுத்து வரும். அவ்வளோதான், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எள்ளு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எள்ளு, கருப்பு எள்ளு, அதையும் நம்ம மிதமான சூட்டிலே வச்சு வறுத்து எடுத்துடலாம். எள்ளை வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுருங்க, அதோட ஒன்றா கலக்க வேண்டாம். அடுத்தது மிளகாய், ஒரு 20 மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் இல்லாதது, அதனால் இவ்வளோ எடுத்திருக்கேன். அடுத்தது உளுந்து, 1 கப் தோல் உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் மிதமான தனல்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். தோல் உளுந்து தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால தோல் உளுந்து சேர்த்துருக்கோம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு, அவ்வளோதான். அடுத்தது 1 கால் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மிளகு, 10 மிளகு அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அடுத்தது மல்லி, 1 ஸ்பூன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதோடைய கருவேப்பில, பச்சை கருவேப்பில இருந்தாலும் சரி, காஞ்சது இருந்தாலும் அது 1 கைப்பிடி அளவு, அதையும் அதோடைய சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். கல் உப்பையும் அதோடைய வறுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஆல்மோஸ்ட் வறுத்து ரெடியாக இருக்குது. அடுத்தது ஃபைனலாக பூண்டு, 1/6 பல் பூண்டு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானிலையோட சூட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மிளகாயை நாம் 1 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதியெல்லாம் அரைச்சிக்கலாம். எள்ளும் பூண்டும் தனியாக இருக்கட்டும். மிளகாயை 1 ஓட்டு ஓட்டியாச்சு. அடுத்த ப்ராசஸ் இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக எள்ளும் பூண்டையும் 1 ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தல் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் 1 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு இட்லி பொடி. வெரி டேஸ்டியானது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய் உங்கள்கிட்ட இருக்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு கலந்துருக்கதே காரம் கரெக்டாக இருக்குது. கவனித்தீர்களா? கவனித்தோம். எப்படி சமைக்கணும்? லவ்வோடு சமைக்கணும். லவ்வோடு சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாழ்க வளமுடன்.